டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இவங்களுக்கு இருக்கிற சிம்பிளான ரெமெடிஸ் அதுவே அவங்களோட பிளட்ல இருக்கிற சுகர் லெவலை சீராக வைக்கும். அதுக்கு அவங்க பயந்து பயந்து அவங்களோட உணவு பொருளையோ இல்லைனா டேப்லெட்ஸையோ மாறி மாறி போட்டுக்க தேவையில்லை. அவங்களுக்கு இருக்கிற இயற்கையாக இருக்கிற ரெமெடிஸ் என்னென்ன, எந்தெந்த உணவுப் பொருள் வந்து இவங்களோட பிளட்ல இருக்கிற சர்க்கரை லெவலை சீராக வைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது பாகக்காய். இந்த பாவக்காயில இருக்கிற குளுக்கோஸ் மெட்டபாலிசம் உங்களோட பாடி முழுக்க இது பரவி உங்க டிஷ்யூல இருக்கிற சுகர் லெவலை சீரா வைக்குது. அடுத்தது சின்னமன். சின்னமனோட இயற்கையான ஒரு குணம் என்ன அப்படின்னா உடம்புல இருக்கிற சர்க்கரை லெவலை சமன்படுத்துது. இது எல்லாருக்குமே பண்ணுது, முக்கியமா டயபெட்டிக் பேஷண்ட்க்கு. இன்சுலினை ஸ்டிமுலேட் பண்ணி ஆக்டிவ் பண்ணி விடுது. ஈவன் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண கூட இந்த சின்னமன் உதவுது. அடுத்தது ஃபெனுக்ரீக், வெந்தயம். இந்த வெந்தயம் கூட ஒரு வகையான ஹர்ப் தான். இதுவும் உங்களோட சர்க்கரை லெவலை சமன்படுத்த உதவுது. இது வந்து குளுக்கோஸ் டாலரன்ஸையும் பிளட் சுகரையும் லோவர் படுத்துது. அதே மாதிரியே குளுக்கோஸ் செக்ரிகேஷன் ஆகிறதையும் இது வந்துட்டு தடுக்குது. இதுல ஃபைபர் இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட் கண்டிப்பா இதை எடுத்துக்கலாம். இந்த வரிசையில கடைசியா இருக்கிறது இந்தியன் கூஸ்பெரி அப்படின்னு சொல்லப்படுற பெரிய காட்டு நெல்லிக்காய். இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கு. சோ இது என்ன பண்ணுது அப்படின்னா உங்க பான்க்ரியாஸோட ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே சமன்படுத்துது. இதை நீங்க டெய்லி எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கிட்டா கூட இதனால உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கண்டிப்பா இந்த 4 ரெமெடிஸையும் கண்டினியூவா பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க பிளட்ல இருக்கிற சர்க்கரை லெவலை சமன்படுத்துறதோட மட்டும் இல்லாம எப்பவும் பயந்துகிட்டே இருக்க தேவையில்லை.